விமர்சனங்களை விமானமாக்குவோம். நாம் நம் இலக்கை நோக்கி பயணம் செய்கின்ற போது விமர்சனங்களை நாம் விரும்பாவிட்டாலும் நம்மை சந்திக்கத்தான் அதை செய்கிறது. பல நேரங்களில் நாம் அவ்வித விமர்சனங்களை உள்வாங்கி அசை போடுகின்ற போது அவைகள் நம் வெற்றிக்கான வேகத்தை மட்டுப்படுத்தவும் நாம் நம் இலக்கை அடையாதபடி நம்மை கட்டுப்படுத்தவும் செய்து விடுகின்றது. ஒரு முறை அறிஞர் அண்ணா காரில் ஒரு ஊரை கடந்து போகும் போது அவருக்கு எதிர்த்தரப்பில் உள்ள நபர் ஒருவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் அப்படி என்னதான் பேசுகிறார் என்பதை கவனிக்க ஆசைப்பட்டார் அறிஞர் அண்ணா. ஒரு ஓரத்தில் காரை நிறுத்தி யாருக்கும் தெரியாமல் அவரது பேச்சை கவனிக்க துவங்கினார். அந்த மனிதரோ அறிஞர் அண்ணாவைத்தான் திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். அண்ணாவிற்கு எதிராக பேசிய விமர்சனங்கள் விண்ணை பிளக்கும் அளவுக்கு இருந்ததால் அவைகள் நிச்சயம் அறிஞர் அண்ணாவின் இருதயத்தை பிளந்திருக்கும் என்று அருகில் உள்ள நண்பர்கள் நினைத்தார்கள். அண்ணா அவர்கள் மற்றவர்கள் நினைத்தது போல தன்னை பற்றிய விமர்சனங்களை கேட்டு விசனப்படாமல் இன்முகத்தோடே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் தங்கள் காரில் பயணமானார்கள். அவர்களுக்கு முன்னே ஒரு மாட்டு வண்டி. வண்டிக்காரர் சற்று ஓரம் கட்ட இவர்களது கார் வேகமாக அந்த மாட்டு வண்டி கடக்க மாடுகளும் இரண்டு போயின. கோபமடைந்த மாட்டு வண்டிக்காரன் சத்தமாக கடினமான வார்த்தையை சொல்லி மெதுவாக போக முடியாதாடா என சொன்னார். ஆனால் அறிஞர் அண்ணா சென்ற காரில் இருந்தவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் பயணத்தை தொடர்ந்தார்கள். அந்த சமயத்தில் அறிஞர் அண்ணாவோடு பயணம் செய்த ஒரு நண்பர் அந்த கூட்டத்தில் ஒருவர் தங்களுக்கு எதிராக பேசிய போது அது உங்களை பாதிக்கவில்லையா என கேட்டார். அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள், சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு மாட்டு வண்டியை கடந்து வந்தோம். நாம் வேகமாக அந்த மாட்டு வண்டியை கடந்து வந்த போது அந்த வண்டிக்காரர் கோபமாக கடினமான வார்த்தையை பயன்படுத்தி நம்மை பார்த்து பேசினாரே, ஏன் அப்படி பேசினார் தெரியுமா? அவரது மாட்டு வண்டியால் நம்மை முந்திச் செல்ல அவரால் முடியவில்லை. அந்த ஆத்திரத்தில் அவர் கடினமான வார்த்தையை பயன்படுத்தினார். அதுபோலத்தான் நாம் செல்லும் வேகத்தை முந்த முடியாதவர்கள் தான் நமக்கு விரோதமாக கடினமான விமர்சனங்களை கொட்டி தீர்க்கிறார்கள். நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட நம் வேகத்தை இன்னும் கூட்டுவோம் என்றாராம். நண்பர்களே, உங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வேகம் எடுத்தால் அந்த விமர்சனங்களையே நாம் விமானமாக்குவோம், அதாவது வேகப்படுத்துவோம். எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் முயற்சிகளை முன்னெடுப்போம், நமக்கு வெற்றி நிச்சயம். இயேசுவுக்கே எதிரான விமர்சனங்கள் அவர் காலத்தில் இருந்தது. அவர் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் 3.5 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகளை செய்வதில் வேகம் காட்டினார். இன்று முழு உலகமும் அவரை பணிகிறது. விமர்சனங்களை கடந்து வேகமாய் பயணம் செய்ய இறை அருள் நமக்கு கிடைக்கட்டும். God bless you.